பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின் நம்பர் 33-25 பக்கம் 184 தலைப்பு விலை அதிகமுள்ள பேரம். நன்மைக்கு அல்லது தீமைக்கு வழிநடத்தக்கூடிய பெற்றோரின் செல்வாக்கு எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஏரோது மீது ஏரோதியால் கொண்டிருந்த அதிகாரமானது அவளுடைய மகளாகிய சலோமியின் மீது அவள் கொண்டிருந்த அதிகாரத்தில் விளங்குகின்றது. ராஜாவின் தாராளமான கொடை இளம் பெண்ணாகிய சலோமியின் மனதில் சலனத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஐஸ்வர்யங்கள், அரண்மனைகள், ஆடம்பரங்கள் அவளுடைய மனதிற்கு முன்பு தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் அவள் தாயின் அறிவுரையின்படி வழிநடத்தப்பட்டிருக்கிறபடியால் முன்பு போல இப்பொழுதும் அவள் தாயின் ஆலோசனையை நாடி நான் என்ன கேட்க வேண்டும் என்று கேட்டாள். இங்கு பெற்றோருடைய செல்வாக்கு குறித்து காட்டப்படுகின்றது. பொல்லாத ஸ்திரீயாகிய ஏரோதியால் தனது மகளுடைய பாசத்தையும் அவளுடைய முழுமையான நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலையும் தன் வசமாக கொண்டிருந்தாள். நன்மை அல்லது தீமை வழியில் அந்த வாலிப பெண்ணின் மனதை வழிநடத்துவது ஏரோதியாவின் கரங்களில் இருந்தது. இது ஓரளவுக்கு ஒவ்வொரு பெற்றோரின் விஷயத்திலும் அதிலும் விசேஷமாக ஒவ்வொரு தாய்மாருடைய விஷயத்திலும் உண்மையாகவே காணப்படுகின்றது. பிள்ளைகளின் நடத்தை வாழ்க்கை விஷயத்தில் தாய் தகப்பன்மாருடைய பொறுப்பு எவ்வளவு அதிகமாய் காணப்படுகின்றது. மாம்சீக உறவுமுறை மற்றும் வாய்ப்பின் காரணமாய் கர்த்தருடைய ஜனங்களில் பெற்றோருக்கு உரிதாகியுள்ள இந்த வல்லமையுள்ள செல்வாக்கை அவர்கள் தங்களுடைய வழிநடத்துதலின் கீழ் இருப்பவர்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு ஏதுவாக பயன்படுத்திடுவதற்கு அவர்களில் உள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியானது நிச்சயமாய் தூண்டும். அந்த பரிதாபம் கிறிஸ்தவ தாய்மார்களில் சிலர் கூட இப்படியான வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு தங்களது பிள்ளைகளை பரலோக வழிகளில் நடத்திடுவதற்கு தவறிவிடுகின்றனர். இவர்கள் கர்த்தருடைய நோக்கத்திற்காக தங்களுடைய பூமிக்குரிய நன்மைகளை தியாகம் செய்திடவும் மற்றும் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கவும் விரும்பினாலும் இவர்களுக்குள்ளாகவே அதிகமான உலகத்தின் ஆவி இருப்பதால் இவர்கள் ஞானத்தின் வழிகளே இனிமையான வழிகள் என்பதையும் மற்ற அனைத்து பாதைகளும் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் உபத்திரவத்திற்கே வழிநடத்தும் என்பதையும் உணர தவறி போய் தங்களது பிள்ளைகளையும் இந்த ஞானமான வழிகளில் பங்கெடுக்க வைப்பதில் விருப்பமற்று காணப்படுகின்றனர். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகளை இவர்கள் புரிந்து கொள்ள தவறி விடுகின்றனர். ரோமர் 12:1 மற்ற அனைத்து பாதைகளும் புத்திமற்றதும் ஞானமற்றதும் பகுத்தறிவில்லாததுமாய் இருக்கிறது. ஆமென்.